மதுரை மாவட்டம் பேரையூரை சேர்ந்த அருந்ததியின மக்களுக்கு நிலப்பட்டா வழங்கி 14 ஆண்டுகளாகியும் இன்னும் நிலம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பேரையூரில் உள்ள அருந்ததியர் தெருவை சேர்ந்த 192 குடும்பங்களுக்கு சொந்த நிலத்தில் வாழ வேண்டும் என்பது நீண்டகால ஆசை. ஒரு வழியாக 2007 இரண்டரை சென் நிலத்திற்கான வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. பேரையூர் அருகே உள்ள கீழப்பட்டி ஊராட்சியில் அரசு புறம்போக்கு நிலம் ஒதுக்கப்பட்டதாக கூறி 14 ஆகியும் இதுவரை வீட்டுமனை அளவீடு செய்து தரப்படவில்லை. இடம் கொடுத்தாங்க, பட்டா கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை அளந்து கொடுக்குறோங்கிற மாதிரி எந்த இதுவும் பண்ணலை. இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணலை. நாங்கள் வந்து வாடகை வீட்டுகளில் தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 15 வாடகை வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் எந்த உதவியும் பண்ணலை. இதுக்கப்புறமாவது ஏதாவது அளந்து கொடுப்பீங்க. இந்த இடத்த அளந்து கொடுத்தீங்கன்னா, இப்போதைக்கு அளந்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல யூஸாக இருக்கும். நல்லா யூஸ் இருந்து நாங்களும் அங்கே போய் என்ன தான் எங்கனால் முடிஞ்சது வீடு கட்டியோ ஓடோ குடிசையோ போட்டு நாங்கள் இருந்துக்குருவோம். அதனால் இப்போ இருக்க ஆட்சி காலத்தில், அப்போ திமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது, இப்போ அந்த ஆட்சி வந்துருச்சு, மறுபடியும் இந்த ஆட்சி காலத்தில் அளந்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பலமுறை மனு அளித்தும் பலனில்லை என கூறும் இம்மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை என வேதனைப்படுகின்றனர். எத்தனை நாளைக்கு நாங்களும் இதுக்குள்ளே இருக்க முடியும்? அதனால எங்களுக்கு சீக்கிரம் அந்த இடத்த அளந்து விடணும். நாங்களும் போய் வீடு கட்டி இருக்கணும். எங்களுக்கு அதே மாதிரி அந்த வீடு கவர்மெண்ட் கட்டி கொடுக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். எந்த அதிகாரி வரல சார். நாங்கள் கொடுத்தோம், காலைவாசல் போய் கொடுத்தோம் சார், யாரும் வரல சார். இந்த வாரம் அந்த வாரம் சொல்கிறாங்க சார், வரல. இடத்த காமிக்கல சார். இந்த எங்கிட்ட கீழப்பட்டியில் வந்து காமிச்சாங்க, நாங்கள் ஒரு வட்டம் போய் பார்த்தோம், அதோட சார். திமுக அரசு கொடுத்த வீட்டுமனை பட்டாவிற்கு தற்போது வரை விடுவிகிட்டாத சூழலில் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கும் அக்கட்சி தங்களது துயருக்கு தீர்வு காண வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்புடைய அதிகாரிகளிடம் கேட்டபோது விரைவில் இடத்தை அளவீடு செய்து தருவதாக தெரிவித்தனர். 14 இதுபோன்ற வார்த்தைகளை கேட்டு அலுத்து போன பேரையூர் மக்கள் இம்முறை அதிசயம் நிகழ்ந்து விடாதா என எண்ணி காத்திருக்கின்றனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மதுரை திருமங்கலத்திலிருந்து சிவகுமார்.